السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. نما لسن 13 لا plural பார்த்துட்டு இருக்கோம். plural ல வந்து sound plural, broken plural. ஜமு சாலிம், ஜமு தக்சீர் அப்படிங்கிற இரண்டு டைப் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். அதுக்காக வேண்டி எக்ஸசைஸ் 1 பார்க்க சொல்லியிருந்தோம். ஒரு சிலர் பார்த்துருக்குறாங்க, ஒரு சிலர் இன்னும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். இப்போ அதே எக்ஸசைஸ் 1ல நீங்க கொஞ்சம் நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா, 13ல எக்ஸசைஸ் 1 அந்த ப்ளூரல்ஸை பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய ப்ளூரல்ஸ் வந்து நார்மலாக நக்கீராவாக இருக்கும்போது தன்மையினோடு இருக்கும். கரெக்ட் தானே? நார்மலாக வேர்ட்ஸுங்கிறது, களிமாங்கிறது, நவுன்ஸுங்கிறது அலிஃப்லாம் இருந்தால் தன்மீன் இருக்கக்கூடாது, அலிஃப்லாம் இல்லட்டா தன்மீன் இருக்கணும். நக்கீராவாக இருந்தால் தன்மீன் இருக்கணும், மாரிஃபாவாக இருந்தால் தன்மீன் இருக்கக்கூடாது. இதுதானே ரூல். ஆனால் ஒரு சில ப்ளூரல் பார்த்தீங்க அப்படின்னா நக்கீராவாக இருக்கும், ஆனால் தன்மீன் வராது. உதாரணமாக பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் 13, 14, 15, 16, 17 இதெல்லாம் திஸ் இஸ் மை கிளாஸ்மேட் ஆர் கொலிக், ஜுமலா உன்னு சொல்லக்கூடாது, ஜுமலா உ அப்படின்னு சொல்லணும். அதே மாதிரி ஹாதா ஃபகீருன், ஹவுலாயி ஃபுகரா உ, ஃபுகரா உன்னு சொல்லக்கூடாது. ஹாதா கனியுன், ஹவுலாயி அக்னியா உ. هذا صديق هؤلاء اصدقاء هذا طبيب هؤلاء اطباء மத்தத பாத்தீங்கனா நார்மலா நம்ம ரூல யூஸ் பண்ணலாம். மாரிஃபா நக்கிராவுடைய ரூல யூஸ் பண்ணிட்டு هذا فتن هؤلاء فتية إخوة ضيوف அப்படிங்கறத நாம யூஸ் பண்ணலாம். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ இந்த ஒரு சர்டைன் ப்ளூரலுக்கு மட்டும் ஏன் தன்மீன் வரலை அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி, நாம் வந்து ஏற்கனவே பார்த்துட்டு இருந்த நம்ம பார்த்த வேர்ப்ஸ் ஒரு ஜஸ்ட் ஒரு ஸ்மால் கோத்ரூ போயிட்டு இன்ஷால்லா இங்கே வந்தோம் அப்படின்னா இது கொஞ்சம் நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே, ஏன் வெர்புக்கு இப்போ திடீர்னு ஜம்ப் பண்ணுறோம் அப்படிங்கிறத அடுத்த வாரம் இதுக்கு ரீசன் சொல்லும் பொழுது உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். மதீனா அரபிக் புக்கை 1 பொறுத்தளவில் அது வந்து நவுனை தான் ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்க, மோஸ்ட்லி நவுனை தான் ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்க. வெர்பும் பார்த்தோம் அப்படின்னா பாஸ்ட் டென்ஸ் வெர்ப் அப்படிங்கிறத லேசாக டச் பண்ணியிருப்பாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த பாஸ்ட் டென்ஸ் வெர்ப் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்களோ அந்த இடத்துல ஏற்கனவே யூஸ் பண்ண ஒரே டென்ஸை தான், அதே வெர்பை தான் திருப்பி திருப்பி யூஸ் பண்ணியிருப்பாங்க. உதாரணமாக பார்த்தீங்கன்னா தஹப, ஹரஜ, ஜலச, இந்த மூணு தான் நம்ம இதுவரைக்கும் பார்த்துட்ருக்கோம். லெசன் 8, 9 இருந்து 12 வரைக்கும் பார்த்தீங்கன்னா புதுசாக வேறு எதுவும் வெர்ப் கொண்டு வர மாட்டாங்க. தஹப, ஹரஜ, ஜலச இதே மாதிரி ஃபியூ வேர்ப்ஸை மட்டும்தான் லைட்டாக டச் பண்ணுவாங்க. அதனால புக் 2ல இன்ஷால்லா வேர்பை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக போகும். இப்போ நாம் அந்த புக் 1ல சொல்லப்படக்கூடிய லேசாக டச் பண்ணப்படக்கூடிய அந்த வேர்ப்ஸை வந்து நம்ம லைட்டாக ஒரு சின்ன கோத்ரூ பண்ணிட்டோம் அப்படின்னா இன்ஷால்லா அடுத்த வாரம் ஏன் இந்த இதுக்கு வந்து தன்மீன் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை வந்து இன்ஷால்லா பார்க்கலாம். இப்போ பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ் எது எடுத்துக்கிட்டாலும் என்ன இருக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன் இருக்கும். ஃபர்ஸ்ட் பர்சன் அப்படின்னா
me, I am, we. Second person அப்படினா you, you all. Third person அப்படினா he, she. இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக போனோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பர்சனில் சிங்குலர் ப்ளூரல், செகண்ட் பர்சனில் சிங்குலர் ப்ளூரல், தேர்ட் பர்சனில் சிங்குலர் ப்ளூரல். இங்கிலீஷில் அரபிக்கை பொறுத்தளவில் டுயல்னு ஒன்று இருக்குது. இந்த டுயல் வந்து செகண்ட் பர்சன்லேயும் தேர்ட் பர்சனில் மட்டும்தான் வரும், ஃபர்ஸ்ட் பர்சனில் வராது. ஸோ இப்போ இது வரைக்கும் நாம் என்ன பார்த்துருக்குறோம் அப்படின்னா பாஸ்ட் டென்ஸில் தேர்ட் பர்சனை ஏற்கனவே பார்த்துட்டோம். இன்ஷா அல்லாஹ் செகண்ட் பர்சன் ஃபர்ஸ்ட் பர்சனுடைய அந்த வெர்பு நாம் லெசன் 30 இல்லை 14 அண்ட் 15 இன்ஷா அல்லாஹ் நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இங்க ஜஸ்ட் ஐடியா வந்து பாஸ்ட் டென்ஸ் வெர்பு எப்படி இருக்கும், அது எப்படி டிஃபர் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். இப்போ பாஸ்ட் டென்ஸ் வெர்பில் தேர்ட் பர்சன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா தேர்ட் பர்சன் மேஸ்குலைன் சிங்குலர், தேர்ட் பர்சன் மேஸ்குலைன் டுயல், தேர்ட் பர்சன் மேஸ்குலைன் ப்ளூரல். சிமிலர்லி தேர்ட் பர்சன் ஃபெமினைன் சிங்குலர், தேர்ட் பர்சன் ஃபெமினைன் டுயல், தேர்ட் பர்சன் ஃபெமினைன் ப்ளூரல். இந்த 14-15 லெசன் வரைக்கும் டுயல் வந்து யூஸ் பண்ணியிருக்கவே மாட்டாங்க, அதனால நான் வந்து டுயலை வந்து இப்போ நான் டச் பண்ணல. நாம் இது வரைக்கும் பார்த்துருக்கக்கூடிய தேர்ட் பர்சன் சிங்குலர், தேர்ட் பர்சன் ப்ளூரல், மேஸ்குலைன் அண்ட் ஃபெமினைன் அப்படிங்கிறத மட்டும் பார்ப்போம். இப்போ தேர்ட் பர்சன் மேஸ்குலைன் சிங்குலர் என்ன யூஸ் பண்ணியிருக்கிறோம் நம்ம, தஹப, ஹி வெண்ட், ஹரஜ, ஹி வெண்ட், ஹி எக்ஸிட்டட். ப்ளூரல் வந்து நாம இந்த லெசன்ல பார்த்தோம், ذهبوا, they all went. இதே இது ஃபெமினைன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ذهبت, she went. ذهبنا அப்படின்னா they all feminine went. சரி, இதுதான் நம்ம பார்த்தாச்சு. இதுல என்ன இன்னைக்கு புதுசா பார்க்க போறோம் அப்படின்னா சின்டெக்ஸ். இப்போ மேக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் அப்படிம்பாங்க. இங்கே ஏ பிலாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க ஃபார்முலாவில், பட் ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா ஏக்கு வந்து ஒரு வேல்யூ யூஸ் பண்ணியிருப்பாங்க, பிக்கு வந்து ஒரு வேல்யூ யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர்லாம் வந்து ஒரு சின்டெக்ஸ், ஒரு ஃபார்முலா. அதே மாதிரி பாஸ்ட் டென்ஸுக்கும் அரபிக்ல ஒரு சின்டெக்ஸ் இருக்குது. அது எப்படி சொல்றது அப்படின்னா, எப்படி ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர், ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் சி ஸ்கொயர் அப்படின்னு யூஸ் பண்றாங்களோ, அரபிக்ல வெர்புக்கு சின்டெக்ஸ்க்கு என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா ஃபல, ஃபா கலிமா, ஐன் கலிமா, லாம் கலிமா. என்ன யூஸ் பண்ணுவாங்க? ஃபா கலிமா, ஐன் கலிமா, லாம் கலிமா. ஃபல, இது எப்படி மேட்ச் பண்ணுவாங்க ரியல் டைம் வரும் பொழுது? இப்போ ذهب அப்படிங்கறத நாம ஏற்கனவே பார்த்திருக்கோம், he went, خرج, he exited. இப்போ இந்த சின்டெக்ஸ் எப்படி மேட்ச் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, ذங்கிறது ஃபா கலிமா, ஹப்ங்கிறது ஐன் கலிமா, லேங்கிறது பாங்கிறது லாம் கலிமா, த ஹ ப. இப்போ சேம் இது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஹரஜ, ஹரஜாவுடைய சின்டெக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஅல, ஃபா கலிமா, ஐன் கலிமா, லாம் கலிமா. இப்போ இதே சிங்குலர் வந்து ப்ளூரலாக மாறும் பொழுது எப்படி மாறும் அப்படின்னா, ஃபா கலிமா அப்படியே தான் இருக்கும், ஐன் கலிமா அப்படியே தான் இருக்கும், லாம் கலிமாவுனுடைய ஹரக்கா மாறும். இந்த ஒரு மாதிரி பிங்க் கலரில் கொடுத்துருக்கிறது வந்து ஹரக்கா மாறுது.
எக்ஸ்ட்ராவா ஒரு வாவ் அலிஃப், வாவ் அலிஃபும் எக்ஸ்ட்ராவா ஆட் ஆகும். So third person plural உடைய syntax என்ன அப்படின்னா ஃபஅலு. அப்ப இதை அப்ளை பண்ணுங்க இங்க, எப்படி கிரியேட் பண்றது அப்படின்ட்டு. தஹபவுடைய ப்ளூரல எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னா, இப்போ ஃபா கலிமா வந்து த, ஐன் கலிமா வந்து ஹ, த ஹ, லாம் கலிமாங்கிறது ப. இந்த லாம் கலிமால என்ன செய்யணும், நம்ம தம்மா கொடுக்கணும், ப இல்லாம பு. எக்ஸ்ட்ராவா ஒரு வாவையும் அலிஃபையும் சேர்க்கணும், தஹபு. ஸோ தஹப அப்படின்னா he went, third person singular. அதே third person plural க்கு வந்து ذهبوا. syntax எதை follow பண்றோம், فعلوا فعل فعلوا. இப்ப இதை அப்படியே கரஜல் அப்ளை பண்ணி பாருங்க எப்படி வரும். ذهبوا خ ر லாம் கலிமா தான் என்ன செய்யணும், நம்ம தம்மாவை மாத்தணும், ஹரக்காவை மாத்தி ஒரு வாவு லாம் கொடுக்கணும். ஹரஜு, ஹரஜ அப்படின்னா ஹி வென்ட், ஹரஜு அப்படின்னா தி ஆல் வென்ட். டுவெல் இருக்குது, ஆனா நாம இது வரைக்கும் படிக்கிறேங்கிறதுனால இன்ஷால்லா லெசன் 15க்கு அப்புறம் நம்ம இதை திருப்பி டச் பண்ணுவோம், அப்போ நான் டுவெல் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். இப்போதைக்கு இந்த சின்டெக்ஸ்னா என்ன, இது எப்படி மாறுது, எப்படி யூஸ் பண்ணுறோங்கிறத மட்டும் ஒரு சின்ன ஐடியா கொடுக்கறதுக்காக வேண்டி நான் இந்த லெசனை வந்து எடுத்திருக்கேன். சேம் பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட் பர்சன் ஃபெமினினா சொல்லணும். ஹீ வென்ட்டு நம்ம படிச்சிட்டோம், தஹப, ஹீ எக்ஸிட்டட், கரஜ. அப்போ ஷீக்கு வந்து எப்படி மாறும் அப்படின்னா, அதனுடைய சின்டெக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஅல, அந்த ஃபா கலிமாவிலையும் நோ சேஞ்ச், ஐன் கலிமாவில் நோ சேஞ்ச், லாம் கலிமாலையும் நோ சேஞ்ச், எக்ஸ்ட்ராவா ஒரு இத்து ஜாயிண்ட் ஆகும், எக்ஸ்ட்ராவா ஒரு இத்து ஜாயிண்ட் ஆகும். அப்போ ஃபஅலத். இப்போ இதை ரியல் டைம்ல அப்ளை பண்ணீங்க அப்படின்னா, இந்த சின்டெக்ஸை தூக்கி ரியல் டைம்ல அப்ளை பண்ணீங்கன்னா எப்படி வரும், ஹீ வென்ட்டை வந்து ஷீ வென்ட்டை எப்படி மாற்றலாம் அப்படின்னா, ஃபா கலிமா, ஐன் கலிமா, லாம் கலிமா, அடிஷ்னலாக லாஸ்டாக ஒரு இத்து போட்டிங்க அப்படின்னா அது ஃபெமினா மாதிரி. அப்போ ஜஹபத், ஹரஜத், ஒரு இத்த போட்டிங்கன்னா என்ன செஞ்சிடும், ஷி வெண்ட், ஷி எக்ஸிட்டட். அதே இது இந்த லெசன் 13ல கடைசியில் வரும், ஃபெமினைன் பார்ட் பார்க்கும் பொழுது. லெசன் 13 வந்து பார்ட் ஏ பார்ட் பி டூ செக்ஷன் இருக்குது. பார்ட் ஏ ப்ளூரல் மேஸ்குலின் ப்ளூரல் மட்டும் யூஸ் பண்ணுவாங்க, பார்ட் பியில் வந்து ஃபெமினின் ப்ளூரல். அப்போ வந்து நம்ம இந்த ஃபால்னா உடைய சின்டெக்ஸை நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ தேர்ட் பர்சன் ஃபெமினின் ப்ளூரல் உடைய சின்டெக்ஸ் எப்படி வரும் அப்படின்னா, பேசிக் யூஸ்வலாக ஃபாலிருந்து நம்ம எடுப்போம் ஃபஅல்ன. அப்போ இதில் என்ன சேஞ்ச் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாம் கலிமா எப்படி ஆங்கிலத்தில் வந்து ஏ பி யூஸ் பண்ணுறோமோ அல்லது எக்ஸ் ஒய் ஜெட்னு யூஸ் பண்ணுறோமோ, அரபிக்கில் அந்த சின்டெக்ஸுக்கு எதை யூஸ் பண்ணுவாங்க, ஃபா ஐன் லாம் இதுதான் யூஸ் பண்ணுவோம். லாம் கலிமாவுக்கு வந்து சுக்குன் வரும், கடைசியை எக்ஸ்ட்ராவாக ஒரு நா வரும். இந்த சின்டெக்ஸில் மாற்றினீங்க அப்படின்னா அந்த வெர்பு வந்து தேர்ட் பர்சன் ப்ளூரலா மாறிடும், தஹப்ன, தஹப்ன. எப்படி த ஹ பா வந்து லாம் கலிமா, அதுக்கு வந்து சுக்குன் வச்சிடணும், தஹப், எக்ஸ்ட்ராவா ஒரு ந, தஹப்ன அப்படின்னா தே ஆல் ஃபெமினின்ஸ் வெண்ட். இப்போ ஹரஜல அப்ளை பண்ணி பாடுங்க, ஹ ர ஜவுக்கு வந்து என்ன மாறுது, ஹரக்கா மாறுது, ஜ், ஹரஜ், எக்ஸ்ட்ராவா ஒரு ந, ஹரஜ் ந, ஹரஜ் ந. லெசன் 13 வரைக்கும் இதுதான், தேர்ட் பர்சன் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறாங்க, அதுவும் ரெண்டே ரெண்டு வெர்பு தான்,
ذهب خرج جلس யூஸ் பண்ணிருக்காங்க ஜலச இப்ப ஜலச அப்ளை பண்ணி பாருங்க they all sit sat அப்படினா மாஸ்குலினுக்கு ஜ ல சு ச வந்து சுவா மாதிரி எக்ஸ்ட்ரா ஒரு வாவ் வரும் ஜல சு வாவ் அலிஃப் ஜல சு she sat அப்படினா ஜ ல ச த் எக்ஸ்ட்ராவா ஜல சத் they all feminine plural அப்படினா in the syntax apply பண்ணீங்க அப்படினா ஜ ல ஹரக்கா மாறுது லாம் கலிமால ஸ் ஜலஸ் ந ஜலஸ் ந அப்படினா they all feminine இதே போல தான் செகண்ட் பர்சன் செகண்ட் பர்சன் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஷால்லா லெசன் 14ல நம்ம பார்ப்போம் 14-15ல வந்து செகண்ட் பர்சனும் தேர்ட் பர்சனும் செகண்ட் பர்சனும் ஃபர்ஸ்ட் பர்சனும் பார்ப்போம் அது எப்படி மாறும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபால்ட ஃபா கலிமா ஐன் கலிமா லாம் கலிமாக்கு சுக்குன்னு வரும் அடிஷ்னலாக ஒரு தே வரும் மாஸ்குலைனுக்கு செகண்ட் பர்சன் மாஸ்குலைன் சிங்குலர் ஃபால்ட அது அப்படியே அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா தஹப்த யூ வெண்ட் ஹரஜ்த யூ எக்ஸிட்டட் ஜலஸ்த யூ சேட் ப்ளூரலுக்கு மாஸ்குலைன் ப்ளூரலுக்கு செகண்ட் பர்சன்ல லாம் கலிமாக்கு சுக்குன்னு அடிஷ்னலா தும் வரும் ஃபால்தும் அப்போ இதை ரியல் டைம்ல அப்ளை பண்ணோம் அப்படின்னா தஹப்தும் ஹரஜ்தும் ஜலஸ்தும் செகண்ட் பர்சன் ஃபெமினைன் பார்த்தீங்க அப்படின்னா அதனுடைய சின்டெக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபால்தி தஹப்தி ஹரஜ்தி ரியல் டைம்ல செகண்ட் பர்சன் ஃபெமினைன் ப்ளூரலுடைய சின்டெக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபால்துன்ன ஃபா கலிமா ஐன் கலிமா லாம் கலிமாக்கு சுக்குன் ஹரக்கா மாறுது அடிஷ்னலா அப்படிங்கிறது எக்ஸ்ட்ராவா ஆட் ஆகுது எதுக்கு செகண்ட் பர்சன் ஃபெமினைனுக்கு இதை ரியல் டைம்ல அப்ளை பண்ணோம் அப்படின்னா தஹப் துன்ன ஹரஜ் துன்ன ஃபர்ஸ்ட் பர்சனை பத்தி பாத்தீங்க அப்படின்னா டுயலும் இருக்காது ஃபர்ஸ்ட் பர்சன்ல மாஸ்குலைன் ஃபெமினைன் டிஃப்ரெண்ட் கிடையாது ஓகே டுயலும் கிடையாது டுயலும் கிடையாது ஃபர்ஸ்ட் பர்சனில் மாஸ்குலைன் ஃபெமினைன் டிஃப்ரென்ஷியேஷனும் கிடையாது ஸோ ஃபர்ஸ்ட் பர்சனை பொறுத்தளவில் சிங்குலர் ப்ளூரல் மட்டும்தான் ஸோ அதுக்கு சின்டெக்ஸ் எப்படி மாறும் அப்படின்னா ஃபலங்கிறது ஃபால்து என்று மாறும் ஃபால்து லாம் கலிமாக்கு சுக்குன்னு அடிஷ்னலாக ஒரு தூ ஐ ஐ டிட் அப்போ இதை ரியல் டைமில் யூஸ் பண்ணும்பொழுது தஹப் தூ kharajtu jalastu i sat i exited i went faalna abdin varum ingirudhu first person plural adu eppadi syntax fa kalima ain kalima same lam kalima la haraka maarudhu additional ah oru naam varudhu avladhu faalna ungalku inshallah புரியலை அப்படின்னா நோ ஒரிஸ் நம்ம லெசன் 15 முடிச்சதுக்கப்புறம் நம்ம இதை திருப்பி பார்ப்போம் நான் ஏன் இதை இப்போ நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா சின்டெக்ஸ்னா என்ன அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிடணும் அரபிக்கில் சின்டெக்ஸ் ஃபார்முலா எப்படி யூஸ் பண்ணுறாங்க மேக்ஸ் சயின்ஸை பொறுத்தளவில் ஏ பிஐ யூஸ் பண்ணுவாங்க அல்லது எக்ஸ் ஒய் இசட் யூஸ் பண்ணுவாங்க ஆனால் அரபிக்கை பொறுத்தளவில் ஃபா கலிமா ஐன் கலிமா லாம் கலிமா தான் ஏன் அது தெரியாது ஏன் இந்த மேக்ஸை வந்து எக்ஸ் எக்ஸ் கிளாஸ் எக்ஸ் ஒய் ஜெட்னு யூஸ் பண்ணுறாங்க ஏன் ஏ பின்னு யூஸ் பண்ணுறாங்க தெரியாது அது அப்படி தான் செட் பண்ணியிருக்கிறோம் நம்ம மெமரைஸ் பண்ணியிருக்கிறோம் ஃபார்முலாஸை அதே மாதிரி தான் இங்கே இந்த பாஸ்டென்ஸினுடைய ஃபார்முலா சின்டெக்ஸ் வாக்கிய கட்டமைப்பு அரபிக்கில் ஃபல அப்படிங்கிறது தான் நம்ம பேஸாக இருக்கும் அதில் இருந்து எல்லாம் சேஞ்ச் ஆகும் அரபிக்ல கலிமாவுனுடைய சின்டெக்ஸ்
நவுனுடைய வேர்புனுடைய சின்டெக்ஸ் பாத்தீங்கன்னா ஃபா கலிமா ஐன் கலிமா லாங் கலிமா இதுல இருந்துதான் நம்ம என்ன செய்வோம் அப்படியே டிரைவ் ஆகும் சிங்குலர் புளூரல் அதே மாதிரி எக்ஸ்ட்ராவா மத்த இதுக்கு போகும்பொழுதும் கூட பாஸ்ட் டென்ஸ் ஃபியூச்சர் டென்ஸ் பாஸ்ட் டென்ஸ் ஃபியூச்சர் டென்ஸ்லயே வந்து டைப்ஸ் ஆஃப் இருக்குது இது ஒரு செட் ஆஃப் டைப் தான் பாலங்கிறது இதே மாதிரி இன்னும் நிறைய டைப்ஸ் இருக்குது அதெல்லாம் டீட்டெயில்டா வந்து செகண்ட் இதுல பார்ப்போம் இப்போ வந்து நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட வேண்டியது இப்ப ஜஹபா உடைய சின்டெக்ஸ் என்ன அப்படின்னா ஃபஅல ஜஹபு உடைய சின்டெக்ஸ் என்ன அப்படின்னா ஃபஅலு அதே மாதிரி இப்போ அத ஃபெமினைனா எப்படி மாத்துறது ஜஹபாவ அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபஅலத்துன்னு மாத்தினா அது ஃபெமினைனா மாறிடும் அப்படிங்கறத ஒரு ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங் அரபிக் சின்டெக்ஸ் எப்படி வரும் அதுங்கிற ஒரு ஐடியாவுக்காக வேண்டி இன்னைக்கு இந்த லெசனை டச் பண்ணேன் இந்த சின்டெக்ஸ்னா என்ன அரபிக் சின்டெக்ஸ் புரியல இன்னும் அப்படின்னா இன்ஷால்லா நீங்க எனக்கு மெசேஜ் பண்ணுங்க உங்களுக்கு தனியா நான் உங்களுடைய டவுட்ஸை வந்து கிளாரிஃபை பண்றேன் ஏன் அப்படின்னா இந்த சின்டெக்ஸை வச்சு தான் நான் உங்களுக்கு ஆரம்பத்துல ஒரு க்வெஸ்டின் கேட்டோம்ல ஏன் இந்த நாலு புளூரலுக்கு மட்டும் தன்மீன் வரல அப்படின்ட்டு அதுக்கு ஆன்சர் வந்து செட்டைன் சின்டெக்ஸ்ல வரக்கூடிய புளூரலுக்கு வந்து தன்மீன் வராது ஓகே அப்போ சின்டெக்ஸ்னா என்னன்னு தெரிஞ்சிருந்தாதான் அங்க வந்து இந்த டைப் ஆஃப் சின்டெக்ஸ்ல உள்ள நவுனுக்கு வந்து வராது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஸோ அரபிக்கை பொறுத்தவரை ஃபா கலிமா ஐன் கலிமா லாம் கலிமா எப்படி ஆங்கிலத்துல ஏ பிஏ யூஸ் பண்றாங்களோ அல்லது எக்ஸ் ஒய் ஜியை யூஸ் பண்றாங்களோ அரபிக்ல ஃபா கலிமா ஃபா லெட்டர் ஐன் லெட்டர் லாம் லெட்டர் எந்த நவுனை எடுத்துட்டீங்கனாலும் எந்த வேர்பை எடுத்துக்கிட்டீங்கனாலும் என்ன வரும் அப்படின்னா இந்த ஃபா லெட்டர் ஐன் லெட்டர் லாம் லெட்டர் என்ன அப்படிங்கிறத நம்ம பிரிச்சு பார்க்கலாம் ஸோ ஃபஅல ஃபஅலு third person plural fa'alat third person singular feminine fa'alna ngiradhu third person feminine plural alhamdulillah inshallah nama idanudaiya continuation adutha varam paarkalam jazakumullah khairan kaseera assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh